So first நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா துபாய் அக்வாரியம் அண்ட் அண்டர் வாட்டர் ஸூ தான் பார்க்க போறோம். துபாய்க்கு ட்ரிப் போனா சுத்தி பார்க்க வேண்டிய பிளேஸ்ல இது ஒரு செமையான டூரிஸ்ட் பிளேஸ் தான். உங்கள யாராவது துபாய்க்கு ட்ரிப் போனீங்கனா இந்த அக்வாரியமை மட்டும் மிஸ் பண்ணிடாம கண்டிப்பா பார்க்கணும் அப்படின தான் சொல்லுவேன். இந்த அக்வாரியம் பாத்தீங்கன்னா துபாய் மால்ல தான் இருக்கு. சோ இப்போ நம்ம அக்வாரியம்க்கு என்ட்ரன்ஸ்ல தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த அக்வாரியம் வந்து டிசைன் பண்ணது யாரு பாத்தீங்கன்னா பெடல் டாப் அப்படிங்கிற ஒரு ஆஸ்திரேலியன் பேஸ்ட் ஆர்கிடெக்சர் குரூப் தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த குரூப் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் கம்பெனி, பிளானிங், இன்டீரியர் டிசைன்ஸ் அப்படின்னு எல்லாத்துலேயுமே இண்டிபெண்டாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த குரூப் தான் இந்த அக்வாரியம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த அக்வாரியம் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் அக்ரிலிக் பேனல் அப்படின்னு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட்லயே இடம் பிடிச்சிருக்கு. பட் ஆக்சுவலாக வேர்ல்டுலே லார்ஜஸ்ட் அக்வாரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல அட்லாண்டால இருக்கிற ஜார்ஜியா அக்வாரியம் தான் வேர்ல்டுலே லார்ஜஸ்ட் அக்வாரியம். 2005ல ஓபன் பண்ணிருக்காங்க. அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் அக்வாரியம்னா அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்க துபாய் மால்ல இருக்கிற இந்த அண்டர் வாட்டர் ஸூ அக்வாரியம். இதுவே இவ்வளவு பெருசா இருக்குன்னா அந்த ஜார்ஜியா அக்வாரியம் எவ்வளவு பெருசா இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. இந்த அக்வாரியம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறது இமார் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அக்வாரியம்ல 33,000 அதிகமான ஸ்பீஷிஸ் இருக்கதா போட்டிருந்தாங்க. ஷார்க் அண்ட் ரேஸ் மட்டுமே 400 மேல இருக்கு. பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு, இதை எப்படி இவ்வளவு மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கறதுலதான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம அக்வாரியம் டனலுக்குள்ளே தான் போக போகிறோம். இந்த டனலில் இருந்து பார்க்கும் போதே நாமளும் அந்த ஸ்பீஷீஸ்க்கு நடுவில் இருந்து பார்க்கறது போலவே ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது ஆக்சுவலி ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆகும். நார்மலாகவே ஒரு சீனரி நம்ம வெளியே இருந்து பார்க்கறத விடவும் அதோட வாழ்ந்து பார்க்குற ஒரு ஃபீல் கொடுக்குற சீனரி எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி ஒரு ஃபீலில் தான் செம்மையாக இந்த டனலை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். குட்டி குட்டி ஃபிஷ்ல இருந்து பெரிய ஃபிஷ் வரைக்கும் இந்த அக்வாரியம் நிறைஞ்சு இருந்ததா சொன்னாங்க. கண்டிப்பாக செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களால ரொம்ப கிளியரா எல்லாத்தையுமே கிளிக் பண்ண முடியலன்னு சொன்னாங்க. பட் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டு வந்ததான் இப்ப நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கோம். இங்கேயுமே ஏஞ்சல் ஃபிஷ்ல இருந்து டெட்ரா கிஷ்லி கிளாஸ் ஃபிஷ் அப்படின்னு இங்கேயுமே நிறைய இருக்கு. Thank you.
இது என்னன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், இக்வானா. நம்ம ஊர்ல இதை வந்து உடும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமைல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இதோட நோஸ் பாத்தீங்கன்னா பிக்கோட நோஸ் போலவே இருக்கும். அதனாலதான் இதுக்கு பேரும் பிக் நோஸ் டர்ட்டில் அப்படின்னு வச்சிருக்காங்க போல. இந்த பிளேஸ் பார்த்தாலே நீமோ ஃபிலிம் தான் எல்லாருக்குமே நினைவுக்கு வரும்னு நினைக்கிறேன். நம்ம நீமோ ஃபிலிம்ல வர க்ளோன் ஃபிஷ் எல்லாமே இங்கே தான் இருக்கு போல. மேபி இந்த மாதிரி ஒரு அக்வாரியம்ல தான் அந்த ஃபிலிம் எடுத்துப்பாங்களோ என்னவோ தெரியல. இங்க பாத்தீங்கன்னா ஃபுல் ஜெல்லி ஃபிஷ்ஷா தான் இருந்தது. தலைவரும் இருக்காரு. இது கிடக்குறத பார்த்தாலே இது ஃபேக்கா உண்மையா அப்படிங்கிற டவுட் தான் எங்களுக்கு வந்தது. உங்களுக்கு வந்ததான் தெரியல. ஆக்சுவலா இது வந்து ஒரு ரியல் சால்வாடா கிங் க்ரோக்கடைல் தான். டெய்லி ஈவினிங் வந்து 4 o'clock இதுக்கு ஃபீட் பண்றதா ஒரு டேட்டால பார்த்தேன். பட் ஆக்சுவல் டவுட் என்னன்னா கூடவே இருக்கிற இந்த ஃபிஷ் எல்லாமே வந்து அது எப்படி சாப்பிடாம இருக்கு அப்படிங்கறதா ஒரு பெரிய டவுட்டா இருக்கு. இதோட ஆக்சுவல் வெயிட் வந்து 750 kg அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே அதான் வெயிட்டான்னு தெரியல. இது ஒரு 40 வயசான ஒரு க்ரொக்கடைல் அப்படின்னு சொன்னாங்க. இதோட ஒரிஜினல் நேட்டிவ் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தான். இதுக்கப்புறம் நிறைய ஸ்பீஷிஸ் உண்டு, பட் எதுவுமே கிளிக் பண்ண முடியல. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா அதேதான் வேர்ல்டுலே டாலஸ்ட் பில்டிங் ஆன புர்ஜ் கலிஃபாக்குள்ள தான் நம்ம போக போறோம். இதோட ஹைட் பாத்தீங்கன்னா 2717 அடி ஹைட்ட தான் இந்த புர்ஜ் கலிஃபா இருக்கு. ஆக்சுவலா இந்த ஹைட்டை பீட் பண்ண போற பில்டிங்கா நெக்ஸ்ட் வந்து நம்ம சவுதி அரேபியால இருக்கிற ஜெதா டவர் தான் இருக்க போறதா நியூஸ் இருக்கு. தட் மீன் 3280 அடி ஹைட்ல ஜெதா டவர் வந்து ப்ராசஸ்ல இருக்கதா 2018ல நியூஸ்ல சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் அந்த ப்ராஜெக்ட் வந்து ஹோல்டுல தான் இருக்கு. அந்த ஜெதா டவர் வந்து இந்த புர்ஜ் கலிஃபாவை பீட் பண்ண போகுதா இல்லையா அப்படிங்கறது நம்ம இனி ஃபியூச்சர்ல தான் பார்க்க போறோம். இந்த புர்ஜ் கலிஃபாவை 2010ல தான் ஓபன் பண்ணிருக்காங்க. இதோட ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா இமா ப்ராப்பர்ட்டிஸ் தான் போட்டிருக்காங்க. இந்த கட்டுறதுக்கான காசு என்னன்னு பாத்தீங்கன்னா $1.5 billion தான் இதை கட்டிருக்காங்க. அப்படின்னா இந்தியன் ருபீஸ்க்கு சுமார் 11,01,84,54,000 ரூபாய்க்கு கட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா டோட்டலா 163 ஃப்ளோர்ஸ் இங்க இருக்கதா சொன்னாங்க. அண்ட் இங்க விசிட்டர்ஸ் எவ்வளவு ஃப்ளோருக்கு அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரியல, பட் இவங்கள 125th ஃப்ளோர் வரதான் அலோவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் லிப்ட்ல இருக்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட்ல 2 ஃப்ளோருக்கு குவிக்கா போகிறது போல செட் பண்ணிருக்காங்க.
ஸோ இந்த வீடியோவில் நான் கொடுத்த இன்ஃபோவில் வந்து ஏதாவது ஃப்ளாஸ் இருந்துன்னா கண்டிப்பாக கமெண்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நீங்கள் நியூ வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர், டாடா அண்ட் சீ யூ பை ஷாஸ் ஸ்மார்ட் கம்ஸ்.